ரஹ்மான முன்சரிஃப் ஒன்போது காரணங்கள்ல ஐந்தாவது காரணம் அல் ரஜுமா இந்த உஜ்மா அப்படிங்கிறத நம்ம படிக்க போறோம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணத்துக்கும் ஒரு நிபந்தனை இருக்கிற மாதிரி ரஜுமாவுடைய நிபந்தனை என்ன அப்படின்னா ஒஜ்மானா அந்நிய பாஷைன்னு அர்த்தம் அந்நிய பாஷைனா அரபி அல்லாத பாஷை அது தமிழாக இருக்கலாம் அது ஆங்கிலமாக இருக்கலாம் பாரசீகமாக இருக்கலாம் அரபி அல்லாத பாஷை இப்போ இதனுடைய நிபந்தனை என்ன அப்படின்னா அந்நிய பாஷையாக இருக்கும் பொழுதே அது அழமாக இருக்கணும் எந்த இஸ்மில் ஒஜுமா அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்கிறோமோ அந்த இஸ்ம வந்து அந்நிய பாஷையா இருக்கும் பொழுதே அது அலமா இருக்கணும் அரபிக்கு பாரிய பின்னாடி அலமா இருந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எந்த மொழியில அந்த பெயர் இருந்துச்சோ அந்த மொழியிலயே அது அலமா இருக்கணும் இன்னொரு நிபந்தனை அது மூன்று எழுத்த விட அதிகமாக இருக்கணும் இருந்தால் அதை வந்து ஹைரன் ஷெரீஃபாக ஆக்கப்படும் உதாரணமாக இப்ராஹிம் இருக்குது இப்ராஹிம் அப்படிங்கிறது வந்து சுரியானி பாஷை சுரியாணி பாஷையிலையும் அந்நிய பாஷையாக இருக்கும் பொழுதும் ஒரு நபருக்குரிய பெயராக இருந்துச்சு அரபிக்கு மாற்றப்பட்ட பின்னாடியும் இது ஒரு நபருக்குரிய பெயராக இருக்குது மூன்று எழுத்தை விட அதிகமாக இருக்குது இப்போ அந்நிய பாசியாக இருக்குது அலமா இருக்குது ரெண்டு காரணம் இல்லை இருக்கனால இது சரி பார்க்கப்பட்டிருக்கு இந்த மூன்று எழுத்தை விட அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்நிய பாசியிலேயே அலமாக இருக்கணும் அப்படிங்கிறது அது அதனுடைய நிபந்தனைகள் இல்லை ரெண்டு காரணம் என்னன்னு கேட்டால் இப்ராஹிம் அப்படிங்கிறது வந்து அழமாக இருக்குது ஒமா அந்நிய பாஷையாக இருக்குது அதனால இது ஹைரம் சரிபார்க்கப்பட்டிருக்கு மன்னர் தமிழ் பேர் தமிழ் வார்த்தை இப்போ மன்னர்னா நாட்டை ஆளக்கூடியவங்களுக்கு மன்னர்னு சொல்லுவாங்க அது யாராக இருந்தாலும் சரி ஆள் நபர் யாராக இருந்தாலும் சரி ஆள்ற நபருக்கு மன்னர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் இப்போ இந்த மன்னர் அப்படிங்கிறது குறிப்பிட்ட பேர் சொல் அல்ல இதை நம்ம அப்படியே அரபிக்கு கொண்டு வந்தோம் மன்னர்னு சொல்லிட்டு அரபு நாட்டில் ஒருத்தருக்கு பேராக வச்சிருக்காங்க இப்போ இந்த மன்னர் அப்படிங்கிறதுல ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று ஒருத்தருக்கு அலமாக இருக்குது ஒருத்தருக்கு குறிப்பிட்ட பேர் சொல்லாக இருக்குது இன்னொன்று வந்து உஜுமாவாக இருக்குது உஜ்மான்னா அந்நிய பாஷையாக தமிழ்ல தமிழ்லேருந்து வந்த பேர் அந்நிய பாஷையாக இருக்குது இந்த ரெண்டு காரணம் இருக்குது அப்படிங்கிற வைரமன்சரி வாக்கப்படும்னா படாது நான் அலமா இருக்கேன்னா அது அரபிக்கு வந்த பின்னாடி அலமாக இருக்கக்கூடாது தமிழில் அது போகும்போது தமிழில் அதை பயன்படுத்தப்படும்பொழுது அது குறிப்பிட்ட நபருக்குண்டான பெயர் சொல்லாத இருக்கணும் அப்படி இல்லை இது தமிழில் அது பொறு பொது பெயராக இருந்து அரபிக்கு வந்ததுக்கு பின்னாடி வந்து நெஞ்சிருக்கிறது அலமாக மாறியிருக்குன்னா இதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதே மாதிரி டாக்டர் அப்படின்ட்டுருக்கு ஆங்கிலம் இந்த டாக்டர் அப்படிங்கிறது வந்து அரபியில் தக்தர் அப்படி சொல்லுவாங்க இப்போ ஆங்கிலத்திலேருந்து அரபிக்கு வந்திருக்கு டக்தர்ன்னு சொல்லி அரபிக்கு வந்த பின்னாடி இப்போ இது ஒரு அருக்கு வந்து குறிப்பிட்ட பேராக வச்சுருக்காங்க ஒரு அரு பேராக வச்சுருக்காங்க இப்போ இது அழமாக இருக்குது ஒஜ்மாவாக இருக்குது அந்நிய பாஷையாக இருக்குது ரெண்டு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி கைரமசரி வாக்க முடியாது முடியாது ஏன்னா இந்த அந்நிய பாஷையாக இருக்கும்பொழுது ஆங்கிலமாக இருக்கும்போது இந்த டாக்டர் அப்படிங்கிற வார்த்தை எம்பிபிஎஸ் படித்த எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க மருத்துவம் படிச்ச எல்லாருக்கும் சொல்லுவாங்க இப்போது ஒரு பொது பேராக இருந்துச்சு அரபிக்கு மாறுறதுக்கு பின்னாடி ஒரு குறிப்பிட்ட நபருக்கு வந்து பேராக வச்சாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஒஜுமாவுடைய மெயின் நிபந்தனையே அது அந்நிய பாஷையாக இருக்கும் பொழுதே அது என்னவா இருக்கணும் பலமாக இருக்கணும் உதாரணமாக கலை மலர் ஒரு தமிழ் பேர் இப்போ கலை மலர் அப்படிங்கிறது வந்து ஒரு நபருக்கு பேர் இது அப்படி வந்து அரபி குணந்தோம் கலை மலர்ன்னு சொல்லி இந்த கலை மலர் அப்படிங்கிறது அரபு நாட்டில் வந்து ஒரு பெண்ணுக்கு பேராக இருக்குது என்ன இதை வந்து வைரமும் சரி பார்க்கிடலாம் ஏன்னா இது அந்நிய பாஷையா தமிழில் இருக்கும்போது அது அலமாக இருந்துச்சு அரபிக்கு வந்து பின்னாடி அலமாக இருக்குது அப்புறம் உஜ்மாவாக இருக்குது இந்த ரெண்டு காரணம் இருக்குது மூன்று எழுத்த விட அதிகமாக இருக்குது இப்போ இதை வந்து நெஞ்சில் கைரம் செரிவாக பயன்படுத்தலாம் ஜாத் கலை மலரு ராய்து கலை மலரை மரத்து பி கலை மலரை அப்படின்னு சொல்லலாம் அப்போ உஜ்மாவுடைய நிபந்தனையே அது அந்நிய பாஷையிலேயே அது அலமாக இருக்கணும் அப்புறம் அது மூன்று எழுத்த விட அதிகமாக இருக்கணும் இருந்தால் அது உஜ்மா ஒரு காரணம் வச்சு அலம் ஒரு காரணமாக வச்சு இந்த ரெண்டு காரணம் இருக்கிறதுனால கைரமன் சரிப்புன்னு நம்ம சொல்லுவோம் அப்படி இல்லை அது மூன்று எழுத்தை விட அதிகமாக இல்லை மூணு எழுத்து உடையதாக இருக்குது அப்படின்னா மெயினாக அந்த நடு எழுத்து அறக்குது பெற்றுருக்கணும் மூன்று எழுத்தாக இருந்து நடு எழுத்து ஹரக்குபெற்றிருந்தால் அதை கயிறு மரிபார்க்கும் உதாரணமாக சத்தார இப்போ சத்தார அப்படிங்கிறது ஒரு மாளிகைக்கு உண்டான ஒரு குறிப்பிட்ட பேர் சொல் நான் அன்னியே பாசை இப்போ ரெண்டு காரணம் கடந்து நிபந்தனை இருக்குது என்ன நிபந்தனை மூன்று எழுத்தாக இருந்தால் மூன்று எழுத்தாக இருந்து நடு எழுத்து அரக்கத்து பெற்று இருக்குன்னு சொன்னாங்க ஷதர ஷத தே வந்து அறக்கத்து இருக்கு பதாக இருக்குது சுக்குனு இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறதுனால இதை நம்ம வந்து இந்த நிபந்தனையில் இருக்கிறதுனால இதை கைரமன் சரி பார்க்குறோம் ஷத்தரங்கிற கைரமன் சரி லிஜாமுன் லிஜாமுங்கிறது வந்து கடிவாளன்னு அர்த்தம் இப்போ இது அந்நிய பாசியாக இருக்குது ஆனால் அலமாக இருக்குன்னு சொன்னாங்க இப்போ கடிவாளம் சொல்லி எந்த குதிரையில் மாட்டினாலும் சரி கடிவாளம் தான் இது குறிப்பிட்ட பேர் சொல்லு கிடையாது இது அலமாக இல்லா இருக்கிறதுனால அலமாக இல்லாமல் இருப்பதால் இந்த லிஜாம் என்பது சரி நூக நூகங்கிறதுல வந்து ரெண்டு காரணம் இருக்குது உஜ்மாவாக இருக்குது அதே நேரத்தில் அலமாக இருக்குது அந்நிய பாசியாக இருக்குது நூகங்கிறது அலமாவும் இருக்குது ரெண்டு காரணம் இருக்குது ஆனால் நிபந்தனை இல்லை என்ன நிபந்தனை மூன்று எழுத்தாக இருந்தால் நடு எழுத்து அறக்கத்து இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் நூகங்கள் நடு எழுத்து வந்து சுக்குன் பெற்றிருக்கு அதனால இது வந்து முன்சரிஃப் அம்மல் ஹஜுமத்து உஜுமாவாயிருது அதனுடைய நிபந்தனை அந்த கூன அலமன் ஃபில் உஜ்மதி அது அந்நிய பாஷையிலேயே அலமாக இருக்க வேண்டும் ஓ சாயிதத்தன் அலா சலாஹத்தி அஹருஃபின் மூன்று எழுத்தை விடவும் அதிகமாக இருக்க வேண்டும் கஇப்ராஹீமா என்பதே போல இப்ப இப்ராஹீமா அப்படிங்கிறது அஞ்சு எழுத்து இருக்குது அது அந்நிய பாஷையில் அலமா இருந்துச்சு அரபிக்கு வந்த பின்னாடி அழமாக இருக்கு இப்போ வந்து இப்போ அந்நிய பாஷையாக இருக்குது அழமாக இருக்கு எக்ஸ்டாக ஒரு நிபந்தனை அது மூன்று எழுத்தை விட அதிகமாக இருக்கு இப்ப ரெண்டு காரணம் இருக்கிறதுனால இது ரெண்டு ஆக்கப்பட்டிருக்கு நிபந்தனையின் முத்தஹரிக்கல் ஔசதி அல்லது மூன்று எழுத்து உடையதா இருந்தால் முத்தஹரிக்கல் ஔசதி நடு எழுத்து ஹரக்கத்து பெற்றதாக இருந்தால் ஹரக்கத்து பெற்றதாக இருக்க வேண்டும் இருந்தால் அது என்னது நிபந்தனை அந்த குண அலமன் அலமா இருக்க வேண்டும் மூன்று எழுத்தோடு அதிகமா இருக்கட்டும் அவர் துலாசியின் அவசதி நடு எழுத்து ஹரக்கத் பெற்று மூன்று எழுத்து உடையதாக இருக்க வேண்டும் ஷதரா என்பதை போல இப்ப வந்து ஒரு மாளிகைக்கு உண்டான குறிப்பிட்ட பேர் இருக்குது அந்நிய பாஷையா இருக்குது ஷரத்து அந்த நடு எழுத்து மூன்று எழுத்தா இருந்து நடு எழுத்து ஹரக்கத் பெற்று இருக்கு லிஜாமுன் லிஜாமுன் என்பது முன்சரிஃபுன் முன்சரிஃபாக இருக்கும் இல்லையா அதுமில்ல அலமியதி அது அலமாக இல்லாமல் இருப்பதால் பொதுப்பேராக இருப்பதால் முன்சரிஃபாக இருக்கும் நூற்றன் நூற்றன் என்பது முன்சரிஃபன் முன்சரிஃபாக இருக்கும் இல்லை சுக்குன் ஔசதி சுக்கன் பெற்றிருப்பதால் இரண்டு காரணம் இருந்தாலும் அது முன்சரிஃபாக இருக்கும் எல்லா ஜல்லஷானத்தால் அவங்களுடைய இன்மல நினைவாற்றல அறிவாற்றல நீண்ட ஆயில்லை உடல் ஆரோக்கியத்தில் பொருளாதாரத்தில் மனமகிழ்ச்சியில் எல்லா விதமான நன்மையில எல்லாம் உங்களுக்கு மென்மேலும் பறக்கத்தும் ரஹமத்தும் செய்வானாக இன்ஷா அல்லா உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா எயிட் டபுள் டூ டபுள் ஜீரோ ட்ரிபிள் நைன் த்ரீ ஜீரோ அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸாகவோ எழுத்து வடிவிலோ கேள்வியோ கேளுங்கள் கால் பண்ணாதீங்க அஸ்லாம் வரைக்கும்